Hi friends, welcome to JJ Paradise Birds Tamil channel again. In the channel, birds patna videos, that is finches, budgies, African lovebirds, sparrows patna videos nareve upload aagi irukudhu. Enga channel ku neenga pulsa irundinga na enga channel la subscribe pannikonga. In the video la part alladhu breeding box ku la irukra chick eppo nest out aagi veliye varum. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை கன்டினியூ பண்ணுவோம். பேர்ட்ஸ் முட்டை வச்ச 18 நாளில் இருந்து 21 நாளுக்குள்ளே அந்த முட்டை பொறிச்சு குஞ்சு வெளியே வரும். அப்படி வெளியே வந்த குஞ்சு பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே 30 நாள் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் பேரண்ட் பேர்டு தான் குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணும். ஜென்ரலாக சிக்ஸ் பிறந்து 25 நாளைக்குள்ளேயே அதுக்கு ஓரளவுக்கு முடி முளைச்சிரும். தென் அண்ட் பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸோட என்ட்ரன்ஸில் தலையை நீட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 30-40 நாளில் சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆயிரும். அதாவது லவ் பேர்ட்ஸோட சிக்ஸ் பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து கேஜுக்குள்ளே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரீடிங்காக ப்ரீடிங் பாக்ஸுக்கு பதிலாக பாட்டு வச்சுருக்கலாம். அந்த பாட்டு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா பாட்டுக்குள்ளே இட வசதி குறைவாக இருக்கும். அதனால் இந்த சிக்ஸு 30 நாளைக்கு முன்னாடியே பாட்டை விட்டு வெளியே வர அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி ப்ரீடிங் பாக்ஸ் அல்லது பாட்டை விட்டு வெளியே சிக்ஸ் வந்த உடனே நெஸ்ட் அவுட்டான அந்த சிக்கை கேர்ஃபுல்லாக நல்லா கவனிக்கணும். சில பேரண்ட் பேர்ட் நெஸ்ட் அவுட்டான சிக்கை மறுபடியும் பாட் அல்லது பாக்ஸுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக சிக்ஸோட தலையில் கொத்தி கொத்தி அதை தூக்க ட்ரை பண்ணும். ஆனால் அதால் தூக்க முடியாது. சிக்ஸோட கலையில் காயந்தான் உண்டாகும். அதனால் சிக்ஸ் சாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்ஸ் அதிகமாக காயம் ஆகிறதுக்கு முன்னாடியே கவனித்து சிக்ஸை கேஜை விட்டு வெளியே எடுத்துடணும். இப்படி பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து நெஸ்ட் அவுட்டான சிக்ஸுக்கு சில பேரண்ட் பேர்டு தானாகவே ஃபீட் பண்ணும். சில பேரண்ட் பேர்டு கண்டுக்கவே கண்டுக்காது. அந்த அப்படிப்பட்ட சிக்ஸு பேரண்ட் பேர்டு சாப்பிடுவதை பார்த்து சில நாளில் அதுவும் தானாகவே தினையை சாப்பிட தண்ணி குடிக்க பழகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நெஸ்ட் அவுட் ஆகி கேஜில் இருக்கிற சிக்ஸு. நெஸ்ட் அவுட் ஆகி 2-3 நாள் தான் ஆகுது. செல்ஃபீட் எடுக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. நெஸ்ட் அவுட்டான சிக்ஸு செல்ஃபீட் எடுக்க ஆரம்பித்து 4-5 நாள் ஆன உடனேயே பேரண்ட் பேர்டு இருக்கிற கேஜிலேருந்து அதை எடுத்து வேறு கேஜில் விடணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நெஸ்ட் அவுட் ஆகி தனி கேஜில் நாங்கள் விட்டுருக்கிற சிக்ஸு. இந்த சிக்ஸ் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகி 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆன உடனே நடக்க பறக்க கொஞ்சம் சிரமப்படும். அதனால தான் நெஸ்ட் அவுட் ஆன இந்த சிக்ஸை ஸ்கொயர் மெஷ் கேஜில் விட்டுருக்கோம். அப்போ தான் சிக்ஸோட கால் வழுக்காமல், அதாவது கேஜில் நிற்கும்போது வழுக்காமல் நல்ல கிரிப்பாக பிடிக்கும். அப்படி இல்லாமல் இம்போர்ட்டட் கேஜ் அல்லது அதாவது இந்த ஃபேன்சி கேஜில் நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸை விட்டிங்கன்னா சிக்ஸோட கால் வலிக்கிறோம். அது மட்டும் இல்லை, கேஜோட பார்க்கு இடையில் சிக்ஸோட கால் சிக்கி டேமேஜும் ஆயிரும். அதுபோல் கேஜுக்குள்ளே வைக்கிற பெர்ச், அதாவது சிக்ஸ் உட்காரக்கூடிய ஸ்டிக் கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் சிக்ஸ் ஸ்டிக்கில் ஏறி நிற்க வசதியாக இருக்கும். தென் நெஸ்ட் அவுட்டான சிக்ஸுக்கு தினையும் தண்ணியும் வச்சா போதும். வேறு சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. தினையும் தண்ணியும் வைக்கும்போது உயரம் குறைவாக இருக்கிற பவுலில் தான் வைக்கணும். அப்போ தான் சிக்ஸுக்கு தினையை சாப்பிட தண்ணி குடிக்க வசதியாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1-2 மாதத்தில் சிக்ஸ் நல்லா சாப்பிட்டு முடி ரெக்கெல்லாம் முளைச்சி ஹெல்த்தியாக இந்த கேஜுக்குள்ளே பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்க ஆரம்பித்த உடனேயே அந்த பேர்டை எடுத்து வேறு கேஜில் விடணும். அப்படி விடுற கேஜி ஸ்கொயர்மஸ் கேஜாகவும் இருக்கலாம், ஃபேன்சி கேஜாகவும் இருக்கலாம். அப்படி விட்ட பேர்ட்ஸையும் கேஜையும் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. தனி கேஜில் விட்டவுடன் அந்த பேர்ட்ஸ் வந்து தினையை சாப்பிடுதா, ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்கதா, ஆக்டிவாக இருக்குதான்னு அடிக்கடி செக் பண்ணணும். இந்த பேர்ட்ஸ் நல்லா பறக்கிற ஸ்டேஜில் இருக்கிறனால ஃபுட்டு வாட்டர் வழக்கமான சைஸில் இருக்கிற பவுலில் நீங்கள் வைக்கலாம். இந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸுக்கு நீங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், கீரைகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ அல்லது துருவியோ நீங்கள் கொடுக்கலாம். தென் இந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸுக்கு ஃபர்தராக 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆன உடனேயே மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸை நாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸில் நாங்கள் எங்களுக்கு தேவையான பேர்ட்ஸை மட்டும் எடுத்து ப்ரீடிங்காக வச்சுக்கிட்டு மீதி பேர்ட்ஸை சேல்ஸ் பண்ணிடுவோம். இதுவரை இதைத்தான் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை தவிர வேறு எது மெத்தட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். தேங்க்யூ.